ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் ஹோட்டல் அண்ணாச்சி, சைவா சைவ உணவகம் துடியலூர். இன்றைக்கி அக்டோபர் 10 காலையில் ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. இப்போ நாங்கள் தங்கிக்கிற மேன்சன் அந்த லாட்ஜோட மொட்டை மாடியில் இருக்கேன். இப்போ பின்னாடி பாருங்கள், துங்கபத்ரா ஆறு ஓடிட்டுருக்குது. இப்படி பின்னாடி பெரிய ஆறு, அங்கெல்லாம் குளிச்சுட்டுருக்குறாங்க. நாங்கள் அங்கே போய் குளிக்கலான்ட்டு இப்போ காலையில் அங்கே குளிச்சுட்டு தான் திரும்ப வந்து இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே போகலான்னு. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்தது 3 பேருக்கு ஒரு ரூம்னு கொடுத்துருந்தாங்க. 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க 3 பேருக்கும். ஓகே, அவ்வளோதான், ரொம்ப பெட்டராக இருந்துன்னு சொல்ல முடியாது. 500 ரூபாய்க்கு 3 பேர்னா ஓகே தான். ஒரு 150 ரூபா 120 ரூபா ஒரு ஆளுக்கு கணக்கு வருது, பரவாயில்ல. சோட கிளம்பிட்டோம் ஆற்றுக்கு, போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. பக்கத்தில் தான் அந்த கோயில், நாங்கள் தங்கிக்கிறதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் ஆறு இருக்குது, கோயில் பக்கத்தில் இருக்காமல் போயிட்டுருக்கோம் குளிக்கிறதுக்கு. இது போகிற வழி, இது ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடைகளாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ண வருதுன்னா குளிச்சுட்டு இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ண வரணும். பாருங்கள், துங்கபத்ரா ஆறு எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். ஓரளவு கூட்டம் கம்மி தான் போல்ருக்கு. பரிசல் வச்சுருக்காங்க, பரிசல் சவாரி போகிறதுனா போயிட்டு வரலாம். கூட்டிகிட்டு போயிட்டு வர்றாங்க, உள்ள கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றாங்க. அது சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பரிசல் போகிறதுனா பரிசல் சவாரி போகிறோம், இப்போ ஆசைப்படுறோம் போயிட்டு வரலாம். இதில் இங்கே தான் குளிக்க போகிறோம். இங்கே எங்கள் பின்னாடி தெரியுது பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வந்தவங்களாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே தான் குளிக்க போகிறோம். துங்கபத்ரா ரிவர் பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இங்கே குளிக்கிறவங்க உள்ளே கிட்டத்தட்ட 30 அடி வரைக்கும் போகலாம். தண்ணிக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் தண்ணி வேகமாக போகிறதால கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா குளிச்சுட்டு வந்தோடனே இங்கே அந்த நாமம் போட்டு விட்றாங்க சின்ன பசங்க, ஒரு நிறையா சுற்றுறாங்க. கையில் வந்து சந்தனமும் குங்குமம் இது வச்சுருக்காங்க நினைக்கிறா. அதை எடுத்து ஒரு நாமம் மாதிரி போட்டு விட்றாங்க. 10 ரூபா ஏதாவது சார்ஜ் பண்ணுறானுங்க பசங்க, போட்டுக்கிறாங்க. இங்கே கடைசியாக நானும் நாமம் வச்சுக்கிட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டோம். எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், அது அந்த ராகவேந்திர கோயில். நாங்கள் ஈவினிங் வந்து இங்கே தேர் ஃபங்க்ஷனுக்குனால ஈவினிங் வந்து பார்த்துக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ காலையில் மற்றவங்க ஒரு 2-3 பிளேஸ் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு இங்கேருந்து மற்ற கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். குளிச்சுட்டு ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துருக்கோம். எல்லாம் சாப்பிட்டு இட்லியும் வடையும் வைக்கிறாங்க, ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. எப்படி இட்லியும் வடையும் ஸ்பூனில் சாப்பிட்ணும் எனக்கு தெரியல. பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். ஒருவேளை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம், இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஃபுட்டு எதிர்பார்த்து வராதிங்க. இங்கே வித்தியாசமாக இருக்குது, டேஸ்ட்லாம் அதெல்லாம் கிடையாது. அதான் இட்லினா எப்படின்னா நம்ம வெள்ளை ரவை இருக்குல்ல, வெள்ளை ரவையில் செஞ்சால் இட்லி எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். குழம்பும் நம்ம டேஸ்ட்லாம் எதுவும் இருக்காது. ஒரு இட்லி தான் சாப்பிட்டேன், ஒரு பூரி தான், அந்த பூரியுமே சாப்பிட முடியல. ஒரு வடை அதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. டேஸ்ட்லாம் எதிர்பார்த்து வராதிங்க, எதுவும் பசிக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான். எனக்கு பின்னாடி தெரியுற இடம் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா டைனிங் ஹால்னு போட்டிருக்காங்க. இங்கே 11 o'clock ஒரு அன்னதானம், திரும்ப ஈவினிங் ஒரு 7 o'clock அந்த மாதிரி அன்னதானம் இருக்குது. இங்கே வெளியே பார்த்திங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்களாம் கையில் டம்ளர், பிளாஸ்டிக் டம்ளர் வச்சுட்டு விற்றுட்டுருக்குறாங்க. அதை வாங்கிட்டு உள்ளே போனோம்னா பாயசம் கொடுப்பாங்களாம்மா, ஃபுட்டு கூட அந்த பாயசத்தை அந்த டம்ளரில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்து இல்லையா அன்னதானம் போடுற இடம், அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா விறகு மழை மாதிரி குடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ விறகுல சமைச்சு தான் அன்னதானம் போடுறாங்க, கேஸ் எல்லாம் கிடையாது போட்டுருக்கு. இப்போ காலையில் டைம் 11 ஆகுது. 2 ஜீப் புக் பண்ணி கிளம்பிட்டோம். பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு 4-5 பிளேஸ்க்கு போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஆர்ச்சி தான் இந்த ராகவேந்தர் கோயிலுக்கு வரக்கூடிய என்ட்ரன்ஸு. இந்த இரும்பு பாலம் பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா ரிவர் மேலே கட்டியிருக்காங்க, சுமார் 1 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் பார்டராக இருக்குது. அதாவது பாலத்துக்கு இந்த பக்கம் ஆந்திரா, அந்த பக்கம் கர்நாடகா. இந்த பாலத்து வழியாக ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. வேணும்னா நின்று ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். இந்த துங்கபத்ரா ரிவர் ஒட்டி இருக்கிற முதல் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஷாலயா அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். அதாவது ஸ்ரீ ராகவேந்திரா பார்க்குறக்கு நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்க, ரஜினியோட ராகவேந்திரா படத்தில் அந்த டெலிகணேஷ் நடிச்சிருப்பார்ல அப்பாச்சாரியா அப்படின்னு சொல்லி, அப்னாச்சாரியா. அவர் அந்த வரும்போது அந்த ஆற்றுல வழிவிடும் அப்படிங்கிற ஒரு இதை வீடியோ பார்த்துருக்கலாம். அந்த ஒரு ஏரியா தான் இது. இதில் தான் ஒரு ஆறு இருக்குது, தண்ணி ஸ்பீடாக போயிட்டுருக்கும். பின்னாடி இந்த ஆறு எனக்கு பின்னாடி ஒரு ஆற்றை காமிக்கிறேன். அந்த ஆறு தான் வழிவிட்டதாக சொல்லுவாங்க. இங்கே அவரோட கோயிலெல்லாம் இருக்குது, இங்கே உள்ளே போய் காமிக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏக்ஷிலா பிருந்தாவனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிருந்தாவனம் இந்த கீழே வந்து இந்த ஆறு போயிட்டுருக்கு பாருங்கள். அது பக்கத்துலேயே இந்த ஒரு கோயில் ஒன்று இருக்குது, இங்கே சாமி ஒன்று இருக்குது. இந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே எங்கள் சாமி இருக்குது. இதில் பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே ஸ்டெப்ஸ் ஆட்டாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு சர்பத்தோட இது இருக்குது, செதுக்கியிருக்காங்க எல்லாம் கல்லூரில் சுற்றியோடைய.
ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே சுற்றியும் கல்லை வச்சு சர்ப்பத்தில் செதுக்கியிருக்காங்க. இந்த ஆறு தான் பாருங்கள், இந்த இடத்துல தான் அந்த அப்பனாச்சாரியார் வரும்போது ஆறு ரெண்டாக பிரிஞ்சு வழி விட்டதாக சொல்கிற இடம். ராகவேந்திர பார்க்குறக்காக ஓடி வரும்போது ஆறு ரெண்டாக பிரிஞ்சு வழி விட்ட இடம். உக்ர நரசிம்ம டெம்பிள்னு ஒன்று இருக்குது இந்த இடம். இது பாருங்கள், அவங்களுக்கு அவங்க கதை சொல்லிகிட்ருக்காங்க. அதாவது இந்த அப்பனாச்சாரியார் வரும்போது இந்த ஆறு வழி விட்டது இல்லையா, அப்போ வந்து ராகவேந்திரா சுவாமி வந்து அவருக்கு காட்சி கொடுத்த இடம் இது. இந்த இடம் இங்கே உள்ளே இருக்காரு சாமி இருக்கு. துங்கபத்திர அந்த டேம் ஓப்பன் பண்ணால இந்த ரிவரில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி போகுதுன்னு, பயங்கர ஃபாஸ்ட்டாக தண்ணி போகுது. குங்குமம் வந்து அரிசியில் கலந்த மாதிரி தான் பிரசாதமாக இங்கே கொடுக்குறாங்க. இந்த கரையோட மேல் பகுதியில் பிச்சாலம்மன் ஒரு டெம்பிள் இருக்குது, அம்மன் டெம்பிள். இந்த ராகவேந்திர சிலையும் அவரோட சீடர் அப்பனாச்சாரியம் சிலையும் இங்கே இருக்குது. இது அப்படியே இங்கே பக்கத்தில் வந்தோம்னா கிரைண்டிங் ஸ்டோன் யூஸ்டு ஃபார் ராயரும் போட்டிருக்கு. அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு வந்து ராகவேந்திரருக்கு வந்து கடலை சட்னினா ரொம்ப பிடிக்குமாம். இங்கே தான் இதில் தான் கடலை சட்னி ஆட்டி கொடுத்ததா சொல்கிறார் அவர் சீடர். இல்லை நடக்கடலை ஆட்டின சட்னி ஆட்டின கல், குளவி கல், அது இன்னும் இங்கே சேஃப்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா தினமும் 12:30 இல்லை அன்னதானம் போடுறாங்க, இல்லை தயாராகிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே பிளேட்டெலாம் அடிக்க வச்சுருக்காங்க, பஃபே டைப்பில் போடுறாங்க அன்னதானம். தண்ணி எல்லாமே கொடுக்கும். அன்னதானம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கூட்டம் பாருங்கள், அன்னதானம் நிற்கிறாங்க, லைன் நிற்கிறாங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு ஊறுகாய் மாதிரி ஒரு கூட்டு, பூசணிக்காய் இது சாரி புடலங்காய் மாதிரி இருக்குது. அதே மாதிரி உருளைக்கிழங்கோட இது போட்டு ஒரு பொரியல் இது மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. கூட்டுன்னு சாம்பார் சாப்பாடு, அடுத்ததான் மோர், பூந்தி ஸ்வீட்டு, பாயசம் எல்லாம் ஒன்றாவே வாங்கிட்டேன். எந்த ஜதிச்சு போக முடியல, பஃபே சிஸ்டங்கிறனால. அன்னதானத்தில் எல்லாம் எங்கள் கூட வந்த எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. இதை ஒருத்தர் சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டான். இந்த இல்லை இன்னும் ரெண்டு மூணு பேர் சாப்பிட்டுருக்குறாங்க. வெங்கட்டு சாரு. இதுதான் அப்பனாச்சாரியா ஹவுஸ்னு சொல்கிறாங்க. அதாவது அவரோட சீடர் அப்பனாச்சாரியார் வந்து அவரோட வீடு. இங்கே தான் வந்து ராகவேந்தர் வந்தால் தங்கு வராமா, இந்த வீட்டில் தான். ஏற்கனவே அங்கே பார்த்த அந்த ஆற்றுலேருந்து 200 மீட்டர் தூரத்தில் இந்த வீடு இருக்குது. உள்ள அவரோட படங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க சுற்றி பாருங்க. வீடு அவர் தங்கியிருந்த வீடு உள்ளே அவரோட படங்கள்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து பஞ்சமுகி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். எப்படின்னு தெரியுது பாருங்கள், இதுதான் பஞ்சமுகி கோயில். இங்கே வந்துட்டோம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இங்கே உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே தான் புஷ்ப விமானம் இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஒரே கல்லில் நின்றுருக்கும் பாருங்கள். எவ்வளோ பெரிய கல்லுன்னு 900 கிலோ இருக்குது, எப்படியும் ஒரு 10-20 டன்னுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா த்ரூண்டு பேலன்ஸில் நின்றுக்கு, அந்த அடியில் தெரியுது பாருங்கள் எப்படி நிற்குதுன்னே தெரியல. இவ்வளோ பெரிய கல், ஆஞ்சநேயர் பாதம் கீழே தெரியுதான், ரெண்டு பாதம் ஆஞ்சநேயர் பாதம் இங்கே இருக்குது பாருங்கள். பெரிய பெரிய கல் எல்லாமே தனியாக நிற்கிது, எப்படி அந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இதில் தான் நிற்கிது, தெரியுதா அந்த கல் பாருங்கள். அங்கே அங்கெல்லாம் பெரிய பெரிய கல், அந்த கல் பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ இத்தூண்டு இதில் நின்றுக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக மனசனால் எடுத்து நிறுத்திருக்கவே முடியாது, வாய்ப்பு இல்லை. இது எப்படி வச்சுருப்பாங்க என்னங்கிறதே ஒன்றும் யாருனாலே தெரியல பாருங்கள். எவ்வளோ பெருசுன்னு அதோட அதிப்பகுதி பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சின்ன இடத்துல தான் நின்றுருக்கு இந்த பாட்டு தான், மற்ற எங்கேயுமே டச் ஆகல. எல்லாமே அதேமாதிரி ஆஞ்சநேயர் கொண்டு வந்து வச்ச கல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புஷ்ப விமானம் சொல்கிறது ஒரு ஃப்ளைட்டு அப்படி ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன், ஃப்ளைட் ஷேப்பில் வீலு ஃப்ளைட்டோட ஷேப்பில் இருக்குது. அது கீழெல்லாம் பாறை வரும். இது வந்து இன்னொன்னா அடுக்கி வச்சு பாறை மாதிரி அடுக்கி வச்சுருக்கு. இது வந்து ஆஞ்சநேயர் பெட்டுன்னு சொல்கிறாங்க, படுக்கை அப்படிங்கிற மாதிரி. தலையாணி படுக்கை மாதிரி பெட்டு மாதிரி நீளமாக இருக்கும். இந்த ஷேப்பு பெட் அண்டு பில்லோன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டு ஒரு தலையாணி மாதிரி நல்லா பெரிய பாறை. லாங்லேருந்து எடுக்கணுதே பாருங்கள், எவ்வளோ கல் இத்தனூண்டு அந்த கேப்பில் தான் நின்றுருக்கு. மீறி போனால் ஒரு 3-4 இன்ச்சு தான் எனக்கு தெரிஞ்சு, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்படி ஒரு 30-40 பெட்டு, இந்த பெட்டோட ஃபுல் ஷேப் தெரியுது பாருங்கள் படுக்கை. அது அப்படியே அங்கே ஃப்ளைட் தெரியுது பாருங்கள், ஹெலிகாப்டர் ஷேப்னு தெரியுது, ஏரோப்ளைன் ஷேப் மாதிரியும் தெரியுது பாருங்கள். சாண்ட்விச் அடிக்கி வச்ச மாதிரி 1:1 அப்படியே நிற்கிது, ஜூம் பண்ணி கட்டுறோம் எப்படி நிற்கிது பாருங்கள். எல்லாம் கல் மட்டும்தான் இருக்குது, எங்கேயும் மண்ணே கிடையாது. கல் ஒன்று ஒன்றுக்கு டச் ஆகி அப்படியே நின்றுருக்கு, அவ்வளோ பேலன்ஸில். ரெண்டு கல் எப்படி நிற்கிதுன்னு பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நிற்குது தெரியுதா பாருங்க எப்படி இருக்குன்னு.
எல்லாம் ஆயிரக்கணக்கான டன்னு. எப்படி தான் பேலன்ஸ் பண்ணி நிற்கிதுன்னு தெரியல. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எல்லாம் ஒரு சின்ன டச் பண்ணி நிறுத்தி வச்ச மாதிரி இருக்குது. ஆச்சரியம். கண்டிப்பாக ஒரு தடவைலாம் வந்து பாருங்கள். பஞ்சமுகம் ஆஞ்சநேயரோட சிலை ஒன்று இருக்குதுங்க, உள்ளே வந்து கல்லில் தான் இருக்குது, அது ஒரே ஆஞ்சநேயர். கிளம்பியாச்சு. இங்கே எப்படி கடைகள்லாம் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள். இங்கே இருக்கிற கல்லுகள் தான் ஆச்சரியப்படுத்துது. எல்லாமே ஆயிரக்கணக்கான டன்னு வெயிட் இருக்கிற கல் எப்படியா அந்த இடத்துல வெறும் சின்ன பேலன்ஸில் நிற்கிதுன்னு சயின்ஸுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஊரில் பாருங்கள், ஒரு ஆட்டோவில் குறைஞ்சி வச்சா 15 பேர்லேருந்து 20 பேர் வரைக்கும் போகிறாங்க. அதே மாதிரி பொலீரோ பிக்கப் பண்ணியில் 40 பேர்லேருந்து 50 பேர் வரைக்கும் போகிறாங்க. இங்கெல்லாம் எப்படி இந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் இல்லையான்னு தெரியல. கர்நாடகாவிலேருந்து பிக்ஸாலையா பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில் ரெண்டையும் பார்த்து முடிச்சுட்டு திரும்பவும் இப்போ கர்நாடகாவிலேருந்து ஆந்திராவுக்கு கிளம்புறோம். அதே அந்த துங்கபத்ரா ரிவர் மேலே இருக்கிற இரும்பு பாலத்து வழியாக தான் போகிறோம். நீ ஆந்திராவுக்குள்ள இருக்கிற பிளேஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தது ரெண்டாவது பார்ட்டு. முதல் பார்ட் பார்க்கணுன்னா அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. இன்னும் 2 பார்ட் வீடியோ இருக்குது, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா பார்ட்டையும் பாருங்கள். வீடியோ முழுசாக பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.